வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வயல் நண்டில் எப்படி ரசம் சூப் செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வயலில் பிடிச்ச ரொம்ப கிடைச்சிருப்போது, எல்லாமே நல்லா உயிரோடு இருக்குது. இது வந்து நம்ம ஆஞ்சு எடுத்துக்கலாம். அது தனித்தனியாக அந்த ஓடு தனியாக அதோடைய இது தனியாக எடுக்கணும். இதை பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். எந்த காலையில் இந்த வயல் நண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சளிக்கெலாம் உடனே நல்ல ரிசல்ட் தரும், சளியெல்லாம் சரியாக்கும். அதனால் இந்த நண்டு ரசம் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கிடச்சதுன்னா எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சளியை உடனே கடைச்சி வெளியில் எடுத்துருவாங்க. அவங்க தள்ளு போய் போட பார்க்குறாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இந்த நண்டில். அதனால் கிடச்சிதுன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அதான் இதை நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நண்டில் செய்ய போகிறதில்ல, அந்த நண்டுடைய ஓட்டுலேயும் அந்த நண்டு அந்த தனியாக ஆஞ்சி தனியாக வைக்கிறோம் இல்லையா, இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், ஐயோ இங்கே எவ்வளோ நண்டு. இதை வந்து நம்ம அம்மியில் வந்து அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து அம்மியில் வச்சு நல்லா மசிச்சிக்கணும். ரொம்பலாம் இதாக இது பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நசுக்கி வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நண்டை தண்ணி எடுத்துடணும். அந்த ஓடு அந்த காலு அந்த கொடுக்கு இதெல்லாம் வச்சு நல்லா இது மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அதில் தான் நமக்கு நல்ல சத்து அதிகமாக இருக்குது. அதில் தான் இந்த ஓட்டில் தான் ரொம்ப சத்து அதிகம். அதனால தான் இப்படி செய்கிறது. இதுதான் சளியை உடனே கேட்கும். இந்த மாதிரி அரைச்சி இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மிளகு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டா, இது மூணுத்தையும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரசம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த நண்டோடைய ஓடு, அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வடிகட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த ஓடுலாம் வராத அளவுக்கு நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வடிக்கட்டி வச்சுக்கலாம். நல்லா அலசி அதை அப்படியே வடிக்கட்டினோம்னா அந்த அதில் இருக்கிற அந்த சத்துலாம் நம்ம இந்த தண்ணியில் வந்துடும். இப்போ நம்ம ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு இதில் நல்லா சேர்த்துக்கலாம். அப்படியே புரிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே இந்த நம்ம ரசம் கொட்டி வச்சோம் இல்லையா அந்த இதில் நம்ம இதை அள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா ரசத்தை கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா போதும், நிறுத்திடலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ.